நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அச்சய லக்கண பத்ததி என்கிற ஜோதிட முறையில் நிறைய நண்பர்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நிறைய நண்பர்கள் வந்து அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறை படிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட நீங்கள் பார்க்கலாம். அது என்ன அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை? புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன அப்படின்னா, கூகுளில் வந்து அச்சய லக்கண பத்ததி அப்படின்னு டைப் பண்ணாலும், இல்லை ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, அச்சய லக்கண பத்ததி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நிறைய வீடியோக்கள் வரும். அதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த அச்சய லக்கண பத்ததி, இந்த லக்கணம் என்பது வளரும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து அச்சயம் என்றால் வளருதல் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த நம்மளுடைய உடல் எப்படி வளருதோ, மனம் எப்படி வளருதோ, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி வளருதோ, அதேமாரி நம்மளுடைய ஜாதகத்தில் பிறப்பின் முதல் இறப்பு வரை ஒரு ஜாதகர் வளர்ந்து கொண்டே இருப்பார். உடலால் வளர்வார் அல்லது மனதால் வளர்ந்து கொண்டே இருப்பார் அல்லது எண்ணங்களால் வளர்ந்து கொண்டே இருப்பார். இப்படி நிறைய நிகழ்வுகள் நம்மளுடைய சுற்றி நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளை வந்து வளர வைக்குது. 3 வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய புகைப்படம், 30 வயதில் நம்மளுடைய புகைப்படம் எப்படி வளருது அப்படிங்கிறத பாருங்கள். எண்ணங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஜாதகம் லக்கணத்திலிருந்து, பிறப்பின் லக்கணத்திலிருந்து, ஜென்ம லக்கணத்திலிருந்து ஒரு ஜாதகர் நூல் போல் ஒரு வயதை வளர்ந்து கொண்டே இருப்பது போல் கண்டிப்பாக ஒவ்வொரு வயதுக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் வளருது. அதை விட்டு உங்களுடைய லக்கணம், உங்களுடைய ராசி வளரும். இதுதான் உண்மை. இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை. ஒரு லக்கணம் எப்படி, ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பின் ரகசியம், பிறப்பின் நோக்கம். ஆனால் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் எப்படி நிறைவேறுது அல்லது நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் எப்படி வந்து அடைவது, அதுதான் நம்மளுடைய அச்சய லக்கணம். தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறது ஜென்ம லக்கணம் என்பது தஞ்சாவூர். ஆனால் சென்னைக்கு நம்ம போய் சேர போகிறோம் அப்படின்னா எந்த வழியில், எந்த பாதையில், எந்த பொருள் வழியாக, எந்த உடல் வழியாக, எந்த மனதின் வழியாக, எந்த சூழ்நிலையின் வழியாக நான் கடந்து செல்கிறேன் அல்லது நகர்ந்து செல்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை பயணம். அந்த வாழ்க்கை பயணம் என்பது அச்சய லக்கணம். அதுதாங்க உண்மை. நீ பாருங்களேன், ஆய்வு பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையால் இங்கே எல்லாமே மாறும். 10 நாளுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய உடல் இன்றைக்கி இல்லை, 10 நாளுக்கு முன்னாடி இருந்த மனம் என்னுடைய இன்றைக்கி இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய காலம் நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்ப சூழ்நிலை கற்றுக் கொடுக்கும், நண்பர்கள் கற்றுக் கொடுப்பாங்க, நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும், கெட்ட விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். உணர்தல், புரிதல், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நம்மளுடைய வாழ்க்கையில், அதுதான் நம்ம கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கர்மா அப்பைக்கப்போ மாறும். அந்த கர்மா மாறும்போது கண்டிப்பாக உங்களுடைய லக்கணம் மாறும், ராசி மாறும், நட்சத்திரம் மாறும், உங்களுடைய லக்கண புள்ளி மாறும், உடல் மாறும், நம்மளுடைய புத்தி மாறும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். பிறப்பு கடைசி வரையும் லக்கணத்துக்கு 7 செவ்வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை திருமண வாழ்க்கைகள் கடந்து சென்றிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது காரணம் அல்ல. நீங்கள் உணர்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே தான் புரியும். ஒரு பெண்ணுக்கு வந்து 7 செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு, திருமணம் நடக்காமல் இருக்குது. ஆனால் 7 செவ்வாய் இருக்கதால் அந்த திருமணம் நடைபெறாமல் இல்லை. ஆனால் வேற ஒரு காரணத்தால் அந்த திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும். நம்ம உடனே என்ன அப்படின்னா, செவ்வாய் என்பது தோஷம், செவ்வாய் என்பது பாதிப்பு ஆகும், இதால் தான் பாதிக்கப்பட்டுச்சு. திருமண வாழ்க்கையில் நிறைய விவாகரத்தாயிருக்கு. அந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள். அந்த அச்சய லக்கணத்திற்கு 7 திருமணத்திற்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் 7 செவ்வாய் லக்கணத்தில் செவ்வாய், 2 செவ்வாய் இருந்துச்சுன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அல்லது குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான அல்லது ஒரு சூழ்நிலையும் மாறும். ஒரு ஜாதகம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்துக்கொண்டு பார்க்க வேண்டாம். 3ம் பாவகம் ஜென்ம லக்கணம் என்பது துலா லக்கணம், 3ம் பாவம் என்பது தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்திற்கு நீங்கள் 7ம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது, செவ்வாய் இருக்கா செவ்வாய் இருக்குது, அப்போ கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை கொடுக்குமா? கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறது.
நான் மறுபடியும் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். திருமணம் போகும் 30 வயது வரும்போது 3 கட்டம் நகர்த்தி பாருங்கள். 40 வயது வரும்போது 4 கட்டம் நகர்த்தி பாருங்கள். 50 வயது வரும்போது 5 கட்டம் நகர்த்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு பாவகம், ஒரு வீடு, ஒரு லக்கணம் நகரும். 12 கட்டங்கள் 120 வயது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதை ஆய்வு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி வந்து ராஜேஷ் அப்படிங்கிறவங்க சேலத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வேலை சார்ந்த பிரச்சனைகளை எப்போது நல்ல வேலை கிடைக்கும், வேலை சார்ந்த பிரச்சனைகளை எப்போ முடிவு கூறும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருடைய ஏஎல்பி லக்கணம் என்பது சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் 2 இருப்பது யோகத்தை கொடுக்குமா? யோகத்தை கொடுக்கும். ஆனால் 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருப்பதும், 10ஆம் வீட்டில் கேது இருப்பதும் இந்த ஜாதகருக்கு தொழில் சார்ந்த ஒரு இறுக்கத்தை அல்லது தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுதான் இந்த ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய உள்ள ஒரு சங்கடமாக இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா பலமாக வந்து 10ஆம் வீட்டில் இந்த ராகு கேது பாருங்கள், பலமாக 10ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருக்கா? பலமாக இருக்குது. ஆனால் 10 கேது என்பது ஒரு சில நிகழ்வுகளை நமக்கு திருப்தி அல்லது மனதுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை தடுக்கும் அல்லது தடையாக்கும். 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவார், இன்னும் 20,000 ரூபா சம்பளம் எனக்கு மட்டும் வரலைங்க அப்படிம்பார். எப்படி 1 லட்சம் ரூபா வந்தது சந்தோஷப்பட மாட்டார். அந்த கேது என்பது அடுத்தடுத்த தடைகளை உருவாக்கும் அல்லது பற்றாக்குறைகளை ஏற்படுத்தும். பற்றாக்குறை அப்படின்னா எனக்கு இன்னும் பத்தலைங்க, எனக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு ஏன்னா என்னுடைய வேலை பார்க்குற இன்னொரு நண்பருக்கு 120,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாருங்க, அப்போ எனக்கு 20,000 ரூபா கம்மி அப்படின்னு சொல்வாரே தவிர, இவருக்கு வர 10ஆம் வீடு என்பது சூரியனோட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் அதுவும் பலமாக இருக்குது, சந்திரனோட நட்சத்திரம், சந்திரன் ராகுவோட சேர்க்கை, அதோட ரோகிணி நட்சத்திரம் வரும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு 10 கேது என்பது திருப்தியற்ற அல்லது மனதிற்கு ஒப்பில்லாத சங்கடமான சூழ்நிலைகளை வேலையில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அந்த ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை. கண்டிப்பாக வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் வந்து இதில் வந்து மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதோட்டு பொறுமையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லை ஜாமீன் கையெழுத்து போட்டு இந்த ஜாதகம் படக்கூடாது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வார்த்தைகளில் குடும்பத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்ல, தேவையில்லாத பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். வேலை சார்ந்த நிகழ்வுகளால் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, கண்டிப்பாக வந்து வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து 2022 2வது மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய தசாபதிகள் இவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அமைப்பு யோகத்தை கொடுக்கும் இந்த ஜாதகர். பழனிமலை முருகன் அப்பன் முருகனை வந்து பலமாக பிடிச்சிக்கிட்டு வேண்டுனாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலையில் ஒரு திருப்திகரமான யோகமான அமைப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.